சிப்பிக்குள் முத்து சீரியல நடிச்ச நடிகர் விஷ்ணுகாந்த் மற்றும் நடிகை சம்யோதா அவர்கள் கடந்த மார்ச் மாசம் திருமணம் பண்ணிக்கிட்ட நிலையில யாரோட கண்ணு பட்டுச்சோ தெரியல, திருமணமான 2 மாசத்திலேயே அவங்களுக்கு பல பிரச்சனைகள் ஏற்பட்டு 2 பேருமே பிரிய போற நிலைமைக்கு வந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் இவங்க விவாகரத்தை வாங்க போறாங்க அப்படின்ற மாதிரி பல செய்திகள் தொடர்ந்து சமூக வலைதளங்கள்ல போயிட்டு இருக்கு. இந்த நிலையில இப்போ முதன் முறையா நடிகை சம்யோதா அவர்களே இத பத்தி ரொம்பவே கோபமா சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதுல மை டியர் ஹேட்டர்ஸ், எனக்கு தெரியும் நீங்க நினைச்ச மாதிரி நடந்துருச்சு, அதனால நீங்க ரொம்பவே மகிழ்ச்சியா இருப்பீங்க, ஆனா நோட் பண்ணிக்கோங்க, இனிமேதான் என் வாழ்க்கை தொடங்க போகுது. அதே மாதிரி இதுக்கப்புறம் நீங்க நினைச்சு கூட பார்க்காத பல விஷயங்கள் நடக்க போகுது, சோ நீங்க ப்ரே பண்ணிக்கோங்க, ஏமாற்றத்தை தாங்குற அளவுக்கு ஸ்ட்ரென்தா உங்களுக்கு கொடுக்கணும்னு அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோபமா சொல்லி முடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கூடவே குட் லக் பை சம்யுதா அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. அதுக்கு ஏத்த மாதிரி நடிகர் விஷ்ணுகாந்த் அவர்களும் நோ மோர் சைலன்ஸ் அப்படின்ற மாதிரி ஸ்டோரி போட்டிருக்காரு. சோ இத வச்சு பார்க்கும் போது கூடிய சீக்கிரமே அவங்க விவாகரத்து பண்ண போற விஷயத்த வெளிப்படையா சொல்ல போறாங்கன்னு ரசிகர்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா உண்மையான ரசிகர்கள் இத பார்த்துட்டு தாங்க முடியாத சோகத்துல இருந்துட்டு இருக்காங்க. சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க நடிகை சம்யுதா அவர்கள் நடிகர் விஷ்ணுகாந்த் அவர்களுக்கும் விவாகரத்து பண்ண போறதா சொல்லியிருக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.